பணம்தான் வாழ்க்கைக்கு தேவை பணம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனும் அசைய முடியாது என்று பேச கொங்கு தமிழுக்கே சொந்தக்காரர் இந்த கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வாங்க என்னமோ பணங்காசு வேண்டா சொந்த பந்தம் இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கும் எந்த சொந்த பந்தம் அன்னைக்கு எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல எட்டு புள்ள பத்து புள்ள பெத்தா எல்லாம் வலிச்சா ஆஸ்பத்திரி போகாம வீட்டுல சுகப்பிரசவம் ஆணுச்சு அன்னைக்கு அந்த காலம் அப்படி இப்ப காலம் மாறி போச்சு இன்னைக்கு காலம் என கொஞ்சமா மாறி கிடக்குது நடுவர் அவர்களே ஒரு 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 சின்ன குழந்தை கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து அவன் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளி வரக்கு 18 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்கிற என்னது 18 லட்சம் ரூபாய் பையன் எல்கேஜி ப்ரீகேஜில இருந்து காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் 18 லட்சம் ரூபாய் செலவாகும் எங்க ஊர்ல அப்படி கிடையாதுயா எங்க ஊர்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு எல்கேஜில சேர்த்து விட்டீங்கன்னா போதும் 12வது வரைக்கும் 1 ரூபா பணம் கட்ட வேண்டியது இல்லை யா 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 எங்க நாமக்கல் மாவட்டத்துல கல்விக்கே ஃபேமஸ் என்னங்க நீங்க இப்படி உங்க மாவட்டல எங்க சிவகங்கை மாவட்டத்துல எல்கேஜில சேர்த்தா போதும் 12வது வரைக்கும் 10 காசு பண்ண வேண்டியது இல்லை ஸ்கூல் இருக்கு எனக்கு அந்த அட்ரஸ் கொடுங்க என்ற வயன் கொண்டாந்து சேர்த்தறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தம்பி என்ன நீங்க எல்கேஜி சேர்க்கும்போது உங்க சொத்து பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்துறணும் பரவாயில்லையா காலம் மாறி போய் கிடக்குது இந்த காலத்து ஒண்ணு பாசம் இருக்குதாம் எங்கெங்க இருக்குது பாசம் ஒரு காலத்துல எங்க அப்பத்தால மண்ணுச்சட்டியில் சோறாக்குனா பொம்பளை மண்ணுச்சட்டியில் ஆக்சனா ஆக்குவாளா கம்பு குத்து சொன்னா குத்துவாளா புருஷனு தான் குத்துற கம்பு இடிக்க மாட்டே கம்பு சோறு ஆக்க மாட்டே கம்பு இடிக்க மாட்டே கம்பன் சோறு ஆக்க மாட்டே தமிழ்நாட்டு பயன்போட ஒரு நாள் பொழைக்க மாட்டேன் தில்லால கிடைத்தாரு போட்டு வாரேன் தில்லால கிடைலாங்க திருப்பி போட்டு வாங்க இன்னைக்கு கமஞ்சோர் இடிக்க சொன்னா பொம்பளை நம்மளை தான் போட்டு இடிக்கிறா என் பொண்டாட்டிட்டு மண்ணுச்சட்டி ஒன்று வாங்கி கொடுத்து களி கிளறுவியானே ஓ அருமையா கிளறுமண்ணா அரைப்படி மாவு நம்பியூர் சந்தில் வாங்கி கொண்டாந்து கொடுத்து கலர்லேன்னு கேசில் வச்சா கேசில் வச்சு கலர்படாது கறி பொருட்டு விறகடுப்பில் வெயின் விறகெடுத்து கொண்டாந்து போட்டு கல் கூட்டி கொடுத்து களி கலர் சொன்னேன் நல்லா தலதாளு தண்ணி கோச்சதுக்கப்புறம் மாவு கொட்டி உழக்கொள்ளு கிண்டோனா தான் களி கலர் முறை இவா வியாயகிட்ட போன் பேசிட்டு எப்படி களி கலர்னு கேட்டு அரக்கலாமாவி ஒட்டுக்கா கூட்டிட்டா எல்லாம் உழக்கொள்ளிட்டு இப்படி இப்படி நாட்டினவாரு பூரா பொருட்டுடுது மாமா பொருட்டுடுதுண்ணா அடமானம் கட்டினா எடுத்து வச்சு ரெண்டை குழப்பட்டு திருப்பி நீ ரெண்டை குழப்பாட்டத்தானே பொருட்டோடைய திருப்புறம் பாருட்டு காலை அவட்டி வச்சு காலுக்கு நடுவு சட்டி வச்சு கருத்துணி பிடிச்சி திருப்பினா அப்படின்னு நாலு தினம் திருப்பின சட்னி ரெண்டா பொடந்துட்டு போயிட்டு அப்புறம் சட்டி தான் போடுது அந்த சோறு இல்லை பிறன்னு பண்ணுறது இன்னைக்கு பல குடும்பங்கள் ரெண்டா தான் கிடக்குது நடுவர் அவர்களே பொம்பளையா பிறந்தா நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா வாழ்க்கையில எந்த காலத்திலயும் குடும்பத்துல சண்டை வராதுங்க அது என்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னைக்கோ ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் கொப்பனு வீட்டு பெருமையே புருஷன் வீட்டுல எந்த பொம்பளை பேசாது இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 1000 வருஷம் ஆனாலும் சண்டை வர அப்படி போறியா எனக்கு கொப்ப பெருமை கொப்பம் பொழப்ப எங்களுக்கு தெரியாது இதுக்கு சொல்லுது பாசம் பாசம் எங்க இருக்குது பாசம் நடுவரவர்களே சாதம் கொண்டு கொடுத்தா கொங்குல சாதகம் எடுக்கிறானா இல்ல புறாக்கு கொண்டு கொடுத்தானா முதல்ல பையன் ஒழுக்கம்னு பாக்குறாங்களா பையன் படிச்சுக்கிறான்னு பாக்குறாங்களா என்ன சம்பளம் வாங்குற ஏமட்டு வச்சுக்க இதுதான் நடக்குது பஸ்ஸுக்கு பஸ் கல்யாணம் லாரிக்கு லாரி கல்யாணம் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கு பண்ணி கல்யாணம் என்னைக்கு கவண்டர் கவடிச்சு மூச்சு வச்சுக்கோ மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா வாசல் இருக்குதா கார் இருக்குதா பங்களம் இருக்குதா ஒழுக்கமா சோறு போடுவானு என்னைக்கு அந்த பொம்பளையாச்சும் பாத்தீங்களா அப்படி கேளியா அமராவதி ஆத்தங்கரையில பூமி இருக்குதுங்கிறீங்களா உங்களுதான் குத்த வைக்க ஓட்டுறீங்களா அப்புறம் அந்த பிளசரோன்னு வச்சிருக்கிறாங்க அந்த பிளசர் சொந்தமா வாடகையோ அது ஓடுமா மாப்பிள்ள ஓட்டுவாரா என்ன கேள்வி ஓட்டுவாரு நீ குறுக்க வந்தா உன்னையும் ஏத்துவாரு வண்டியில அப்புறம் எதுக்கு சொல்றது பாசு பரிசு போச்சாது பாரு மோகனூர் குழந்தையும் கோயில் நவடையும் கோயில் மங்களித்து மாட்டிட்டு வந்து ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கல சொல்ல பார்க்கல உன்ற பெருமையே கவுண்ட் மூட்டு பெருமை எங்க வந்து நிக்குது பூரா கல்யாண மண்டத்துல தான் நிக்குது முன்னாடா பங்காளி கொண்டாட்டி 10 பேர் வரிசையா நிப்பாங்க சிவான்னு வாரையில எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கேட்டு
பாக்கர் முந்தானது கொங்கு மண்டபத்துல பூரா 11 பேர் கேரளக்காரில் கொண்டாந்து நிறுத்திருக்கிறார். ஏன்டா கேரளக்காரி அப்படிங்கிற பங்காளி பொண்டாட்டியில கரையா கரையன் இருக்கிற அளவு அந்துசு இல்லாதே அல்ல ஓரம்பர் பெருங்கூட்ட ஓரம்பர் அதுக்கு கேரளக்காரில் கொண்டாந்து விட்டுருங்க. அவன் வேசத்து புரியுதா வாரு இறுக்கி உணூடு கழிச்சோங்கரா. இப்ப பாக்கிற மண்டபத்துல பொம்மை தான் கும்பிடுது. இப்போ பிள்ளை இப்ப தப்பனாயால் போட்ட வடுக்கு போயிடுறாங்க உள்ளே. இது வேறவனெல்லாம் கும்பிடுது. கவண்டனால பிறந்த 108 சீர் இருக்குது. இன்னைக்கு பாஸ்தோடு இருக்கிற 108 சீர் பண்றீங்களா? முதல்ல அந்த சீர் என்னன்னு தெரியுமா? வழக்கு நடையில 67 சீர் இருக்குது அது பண்றீங்களா? செய்யக்கூடிய சீர் 27 சீர் இருக்குது அதை பண்றீங்களா? அல்ல ஆறு நம்மளுக்கு கவண்டச்சாதியா பிறந்தவன் முதல்ல அருமக்காரன் வச்சுதான் கல்யாணம் முயன் இல்லையா? அருமக்காரன் இல்லைன்னா கொப்பாரம் வாட்டனாரம் வயசுல மூத்தவன் இருந்தா அவனை பிடிச்சி திருமங்கலின் போட்டோம். இன்னைக்கு அப்படியே போட்டுறீங்க. பூரா ஆயிரம் கொண்டாந்து விட்டு அவன் போட்டு புகை கலப்பி மாண்டவன் பூரா ஏசி ரூம் பூரா கரு 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 கருன்னு ஏறிட்டு நிற்குது. அல்ல இங்கேயும் போய்க்கிற அங்கேயும் போய்க்கிற கவனமூடு மெயினாக கல்யாணத்துக்கு போகிறது எனத்துக்கு சோத்துக்கு தே தாலி கட்டியாச்சாலும் எல்லாம் சமையல் ரூம் கட்டி பிடிச்சி கொண்டு அங்கே ரெண்டு ஆள் குண்டு குண்டாலாம் நிற்கிறானுவோ பந்தி முடிச்சு அடுத்த பந்திக்கு வாங்க. ஏன்டா நான் கூட்டணும் பிச்சைக்காரனாடா நானே என் ரூட்டில் சோத்துக்குலேயே என் ரூட்டுக்கு வந்தேன். பாசம் பெருசா இருக்கிறவே பங்காளி மொண்டாட்டிங்கெல்லாம் விருந்து பரிமாறுறது விருந்தோம்பல்ங்கிறது தமிழனுக்கு கவண்டனுக்கு மிக முக்கியமான ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு வாரம் ஒரு முறை சோறு போட கட்டுன்னு புருஷன் கொழுக்குமா சோறு போடுறேன். நடுவரவர்களே ஒரு நாள் பட்டிமன்றம் இல்ல வீட்டுக்கு போனேன். சரி அப்புறம் கோழி குழம்பு வச்சிருந்தேன். சரி நான் என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பிள்ள பிள்ளை அப்படின்னு என்ன சொல்லுவோன்னு பொழைக்கிற வெள்ளாளச்சு மாமா மறந்துட்டு நட்டுறதுக்கு நீ கழுவு போட்டா பொடியாது இருங்க பொடியு படுத்துட்டு வர இவ்வளவுதானக்க சொல்லணும் அப்படிதானே சொல்லணும் முத்தம் கொடுத்துக்காரியாவா? அவ சொல்றா தே உப்புள்ள என்னோட தொண்டையில இறங்காதா கோவருமா வராதா வரணும். நாம மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குற வெடி வெடி பட்டிமன்றம் பேசி உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்ணி நாடே வரதேசி மண்டபமா தன்னாசி ஊர் வர சுத்தி சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி நாசமா போனா இப்படி சொல்றாளேன்னு கோவம் எனக்கு. நான் என்னன்னு இதுல ஏதாவது தப்பான வார்த்தை ஏதாவது கேட்டேன்? ஒரு தப்பு இல்ல. ஏன் உங்க அம்மா கறி உணவு சோறாக்கு சொல்லி கொடுக்கலையா? இதுல ஏதாவது தப்பா கேட்டனா? இல்ல. அவ என்ன சொல்லணும் ஏ இதுக்கு எதுக்கு எங்க அம்மா எல்லாம் போட்டு இருக்கிற உனக்கு என்ன உப்புத்தானு வேணும் இரு எடுத்துக்கிட்டு வாரு வேலை பிடிச்சதுல மாமா. அவ அடுத்த வாரத்துக்கு கேக்குறா தே உப்பு இல்லாதுன்னு செத்து போவேன்னு கேட்டா. எனக்கு கோமுங்க மேசுவ சாம்பளை தூரம் கூடத்துல போறது நாம இப்படி இப்ப ஊர் மச்சு அரும பெருமையா போய் கட்டு போட்டாட்டிட்டு மதிப்பு இல்லைன்னு மானங்கட்டு போயிருமளோ. நாலு பேர் காதல் கேட்டு என்னும் பாங்க கோவம் வந்து அடிக்கிற கையோங்கனே ஓகுனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பனை பெத்த எங்க அப்பத்தா 14 புள்ள பெத்தவோம். அவ்வளவு பெரிய ப்ராடக்ட் பெரிய ப்ரொடக்ஷன் இப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கிளவிதா. அவ சொன்னாடே அது என்ன வழக்கமாவது கட்டணும் கொண்டாடி கை நீட்டி அடிக்கிறது அவ 1000 தான் அடுத்தும் உனக்கு வாக்குப்பட்டு வந்திருந்தாலு அவ அடுத்தும் போல கட்டணும் கொண்டாடி கை நீட்டி அடிக்கலாமடா ஆம்பளை பையன் மகா பாவமடண்ணா. அப்புறம் தான் யோசனை பண்ணு கிளவி வேற மூக்கு மேல பேசுறா கோபம் வருது இவ்வளவு அடிக்காத உனக்கூடாது கையை ஓங்கணும் நடுவுறவர்கள் உண்மையாலுமே ஆளுத்த 6 அடி 2 இன்ச் மனசு குழந்த மாதிரிங்க எங்க அப்பதான் ஏ நீ குன்னடையாக்க வேண்டா மசக்க வேண்டா வெள்ளச்சோளம்டா வாயில வெள்ள வச்சா கடிக்க தெரியாது வாங்கின கடனை கொடுக்க தெரியாது அப்படி ஒரு அப்பாவிங்க நானு. எனக்கே கோபம் வந்துருது அடிக்கலாம கையோங்கனதுக்கு அப்புறம் எங்க அப்பதான் சொன்னடே கட்டு மொண்டாட்டி அடிச்ச மகா பாவம் வேணா காலால் நாள் உதச்சுக்கோன்னு நீ சொன்னாரு அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணு உனக்கு. ஆமாப்பா காலில் புண்ணு எப்படி உதைக்கிறது சரி மிரட்டிட்டு விட்டலாம கையத்தான் கோங்கினே என் பாசத்தில் சிறந்தவோ ஏ புருஷனை கோவப்படுத்தி பார்த்திட்டுமே வேண்டாம் இருமாமா தடா விடான்னு வந்து நான் உப்பு போட்டு குழம்பு வைக்கிறேன் இல்லைன்னா வேற சாப்பாடு கொடுக்குற சொல்லணுமோ சொல்லப்படாதா சொல்லணும். அவ கேட்குறா எந்திரிச்சா கொண்டையாவது துட்டாளக்கா சேலை தூக்கி சொருவிட்டு போயிட்டா வாசலுக்கு வா வா என்னை அடி கட்டையா போடவன கட்டி பட்டிமன்றம் பேசுறாட்டு இதுக்கு எனக்கு கை நீட்டி அடிக்க வந்துட்டான் அடிக்கலீக்கா கையத்தான் கையத்தான் ஓங்கனே வாசலுக்கு போனாலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி இதுக்குன்னே இருக்கிறாளுவா இவன் குடும்பத்தில் சண்டை வரும் போய் பஞ்சாயத்து பெருசு வண்டி பிரிச்சு விட்டுட்டு வந்துடலாம்னு இருந்திருப்பாளட்டு ஆறு கவிதாலும் வந்துட்டா சுமதையும் வந்துட்டா அன்னலட்சுமியும் வந்துட்டா. கரெக்ட் நல்ல வேலை மூணு பேர்த்த பார்த்தோன்னே என் பொண்டாட்டி முன்னையே நடிக்கிறதெல்லாம் குறுக்கி படுத்துட்டா குந்தாணி என்னலேங்கிறாவோ அக்கா தான் ஆசமா போடுவேன் கோழி குழப்பில் உப்பிள்ளிட்டு சொல்லி அவன் கையில கட்ட முளைக்கடி அடிச்சு போட்டானாக்கா சத்தியம் அடிக்கலீக்கா கையத்தம் தூக்குனேன் பகவதி ஆயா மேலே ஆணையோ சொல்கிறேன் அடிக்கலே
அவ சொல்றா சும்மதி பாவி பட்ட கலப்பவன் கையை முடிச்சு அடுப்புல வச்சு கட்டையா போவோம் இந்த பச்சை புள்ள மூஞ்சி மூஞ்சி குத்திரி பண்ணிட்டு இருக்குது நீ பார்த்த அவ இவ சொல்ற ஆறு கவிதா இவனுக்கு திமுரு தொடர்ச்சியா ப்ரோக்ராம் பண்ற கமெண்ட் மூடு திருப்பி திருப்பி பட்டி மன்றம் கொடுக்குறாங்க மாசமான நல்ல வருமானம் அந்த திமுரு அடிச்சிருப்ப ஏ ஆறு மாத்துக்கு முன்னால 5000 கைமாத்து கேட்டா இல்லைன்னு சொன்னது மனசுல வச்சுட்டு எங்க கொண்டாந்து விட இவ ரெண்டு பேர்த்து கூட ஒரு கணக்கில் வைக்கலாமக்கா அந்த அண்ணலட்சுமி கோலை குடி கெடுப்பாளாம குட்டக்கலப்பக்க ஆட்டப்படுப்பாளாம முக்காப்படி இருப்ப முத்திரிப்புடி அவ சொல்றா இவளை இப்படியோ உடப்படாதடி இவனை இப்படியோ விட்டுட்டு போடாமனா இதை பார்த்து நாளைக்கு நம்ம புருஷன் நம்மளை அடிக்கிறக்கு வருவேன் இவளுக்கு ரெண்டு பேரும் என்னக்கா வேணில்ல நடடி பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புடிச்சு கொடுத்து டவுசரோட உட்கார வச்சாத்தான் மனசா இருக்கிறாய்யா அண்ணலட்சுமி என்ன சொன்னா டவுசரோட உட்கார வைக்க கொடுக்குறாய்யா அப்போ அண்ணலட்சுமி உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கா தெரியும் அவன் நினைச்சாலும் முடியாது கட்டுறதே கோமணமா செஞ்சதுவர்களே ஒரு சின்ன பிரச்சனையை கூட வாச வரைக்கும் கொண்டு போய் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறது சொந்த பந்தம் பெருசா யோசிச்சு பாரு பணங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ள திங்கு கலியால ஒன்ன சொல்லி முடிக்கிறேன் மல்லவி வரகுதுன்னா பெருங்குடி அங்கோட்டோ இவளுக்கு தெரியாது இல்ல மணிங்குளத்துல பொண்ணு கட்டினாங்க மசக்காவண்ட குன்னடையாக்காவண்ட பங்காளி விட்டுப்பாங்கப்போ 11 பேர் பங்காளி இரும்புல செருப்பு வாங்கி கொடுத்த எனத்துக்கு செருப்பு தேஞ்ச பொண்டாட்டி வைக்கிறோம் இந்த மசக்காவட்டி இவனுக்கு என்ன தெரியுது வெள்ள சோளம் தினம் மொட்டைப்பாறைகளுக்கு வந்துட்டு செருப்பு தேய்க்கிறது எதுக்கு செருப்பு உறைஞ்சா பொண்டாட்டி கட்டலாம் பங்காளியோடு 11 பேர் பொண்டாட்டி கட்டினதுக்கு அப்புறம் தாமரக்காவண்டிச்சு மணிங்குறிச்சியில் போய் கட்டிக்கிட்டு வரணும்னு அங்கே போய் மாதவன் தூது விட்டு அவ சொன்ன அத்த மகனருக்கு அடுத்த பையனை கட்டுறதுனத்துக்கு மாமகனருக்கு மறிச்சு பையன் எனக்கு எதுக்கு நான் கட்டினா எங்க அத்த பையன் அந்த அருக்காடி தங்கம் சொன்னா ஆறு தாமரையா கவனிச்சு அந்த மணிங்குறிச்சியில் பிறந்திருந்தாள் மணிங்கூடத்தில் பிறந்திருந்தாள் வரதுன்னா பெருங்குடி என் கூடத்துக்கு வாக்குப்பட்டு வர்றேன் ஏ மாமே பையன் இருக்கிறானே மசக்குனுடைய கவனத்தான் கட்டு பண்ணு ஒட்ட புடியானு கட்டிட்டு வந்தான் சீர் கொடுத்தாங்க சொந்த பந்தம் எப்படி ஒரு பொக்கவா வெள்ளாடு ஒத்த கொம்பு மாடு இவி வரகுதுன்னா பெருங்குடியான் கூட்டமா இங்கிருந்து மணிங்குறிச்சியிலிருந்து பொன்னிவள நாடு போக வரைக்கும் ஆக்கி திங்கிறதுக்கு 7 படி வரகு எப்படி திம்பானவே இவிதான் வரகு திங்க மாட்டாங்களோ நங்கைய கூட்டம் கொடுத்து சீர் பாருங்க 7 சட்டி புடச்சட்டி 6 வடி சின்ன வெங்காயம் 1.5 கிலோ புளி இதுதான் கணக்கு சொல்லுது நடுவர் அவர்களை இதை வச்சு பொழைக்கலாமா வந்து அந்த மாயவனை நினைச்சு பங்காளி கொண்டாட்டிக்கு சொந்தம் சொந்தம்ங்கிற காட்டை கரை சேர்ந்து மாயவை அம்புட்ட காட்டை கரை சேர்த்து 60 வெள்ள காடு பங்கி விடுறாங்கோ காட்டை வெட்டி மேட்டை வெட்டி கல்லு முள்ளு கூட்டி ஒரு கணக்கு யானை கூட்டி ஒரு வரம ஏறு ஓட்டி காட்டை நலம் பண்ணியாச்சு விதைக்கிறதுக்கு சோளம் இல்லை சொந்தக்காரி பங்காளி கொண்டாட்டிக்கிட்டு போய் நாங்கள் கொளுதியால் எல்லாரும் 11 பேருமு விதைச்சோளம் வேணும்னு காட்ட முடியும் பொரியோட்டை எடுத்து வச்சு வெள்ளச்சோளத்தை பொன்னிறமா வறுத்து கொடுத்தாங்க இந்த மானகட்ட காமண்டனுக்கு அதுவும் தெரியல சோளம் வறுத்த சோளம்னு சொல்லி அதை வாங்கி விளைச்சா ஆண்டவே அந்த மாயம் பெருமாளி அவன் மனசால அத்தனையும் முத்தா விளைச்சதுன்னு சொன்னா அந்த பணங்காசு சம்பாரிச்சாத்தானுங்க பங்கு பங்காளிக்குள்ள கெவருவோ 10 பேர் பரிசீலிக்கிறாங்க பங்காளி கொண்டாட்டி கல்யாணத்து வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு குடி நகை போட்டு இருக்கிறா ஒருத்தி வட்டச்சாரை கட்டிட்டு வந்து நிக்கிறா போச்சாது பாசத்துல சேர்ந்து போ ஒரு கொடி கழட்டி கொடுத்து நீ ஓட்டுக்கிட்டு நில்லு முடிஞ்சு கழட்டி கொடு சொல்லுவாளா சொல்ல மாட்டான் அப்ப இவ்வளவு பேசு இப்ப இடத்துக்கடி வந்தா நாமெல்லாம் கலர் கலர் பட்டுப்படக்கு கட்டிக்கிற வந்து கட்டிட்டே காட்டன் சேலை கட்டிட்டு முன்னால ஏறிட்டு வந்து நிக்கிறான் பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ காசு வனம் இருந்தாத்தான் மதிப்பு படுகளை காட்டுல பனி மேல சண்டை அண்ணங்கோட்ட ரெண்டு பேர் மாண்டு மடிச்சு போனாங்க பாசம் இருந்தது அப்ப ஏற்பட்ட பாசம் இன்னைக்கு திரும்பி வரோன்னு தான் நாங்க பேசுறோம் அந்த பாசம் இன்னைக்கு தொலைஞ்சு போச்சுன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்குது நாங்கள் எதிரியில் பாசமா இருக்கோன்னு பாசமே இருக்கக்கூடாதுனால நாங்கள் சொல்லலை அந்த பாசத்தை இழந்து நிற்கிறோமே பணங்காசு பெருசு இல்லையில உங்களுக்கு பாசம்தானு பெருசு அப்பக்காரன் சம்பாரிச்சோன்னு 1.5 ஏக்கர பூமி பிறந்தபடி 51 நகை வாங்கிட்டு போய் மோகனூர் கொங்கு மண்டபத்தில் கல்யாணம் முச்சு 28 லட்சம் ரூபாய் கல்யாண செலவாயிருக்குது கடன் கட்ட முடியல கோழி பண்ணை வச்ச ஆந்திராக்ஸ் நோவு வந்து கோழி உரம் செத்து போச்சு இருக்கு வண்டி வாங்கி விட்ட மகாராஷ்டிராவில் போய் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு வாங்கின கடை 63 லட்சம் ஆகி போச்சு 1.5 ஏக்கர பூமி விற்கோடு
கையெழுத்து கேட்டா நீ யோகித்து பிறந்தவோ நல்லது பிறந்தவோ அருமையான பாசக்காரி கையெழுத்து போட்டு போட்டு போயிட வாக்களுன்ற சாமர்த்தியத்தை கேட்கறேன். போடுவாளா? ஏ கப்பனுடைய ஒருத்தனை தம்பத்தானா? நான் மானத்திலிருந்து குதிச்சனா? எனக்கு அது சொத்துல பங்கு இல்லையா? இருபத்தெட்டு லட்சத்தை வாங்கிட்டு போனே, 67 லட்சம் கடனை இப்போச்சே, அந்த கடன்ல பாதி வாங்கி கொடுங்க கேள வாக்கல பொம்பளை சாமர்த்தியத்தை நான் கேட்கறேன். கேளு. ஏன்னா நீ ஒருத்தன் தான் பிறந்த, அப்பனுக்கு நான் பிறக்கலையா? ஏ 67 லட்சம் கடன் ஆனா போச்சு, அதை நான் பாதி கட்டுறேன். சொல்ல பார்க்கல, சொத்துல மட்டும் பங்கு. அங்கே பொன்னிவேளை நாட்டிலே படுகளை காட்டில் பனிமேல சண்டை, நாலு காலம் சட்டை நடுத்தலை சுட்டி வாழும் பூவாள் அண்ணமாரை அழைக்கிற திண்ணீர் கொண்டாந்து வச்சுக்கு. நாலு காலம் சட்டை நடுத்தலை சுட்டி வாழும் பூவாள் பனி, இந்த பக்கம் சாஞ்சா 1000 பேர், அந்த பக்கம் சாஞ்சா 1000 பேர், கடைசி வரைக்கும் கொல்ல முடியல, சின்னனாலையும் கொல்ல முடியல, பெரியனாலையும் கொல்ல முடியல, கடைசியில் மூளினாய் போய்த்தா குறவழி கடிச்சு கொண்டுது, அதுக்கப்புறம் தான் அம்புட்டார். அண்ணங்கோட்டா விட்ட அம்பு வேட்டவர் படையை அழிச்சு போடுதுன்னு சொல்லி கருவு அழிச்சு போட்டாங்கன்னு மாயவன் பார்த்தா 10 வருஷம் 16 வாலி வந்தோன்னு ஒரு ஆயுசு முடிச்சு போச்சு, விழா வரமாட்டாங்கோ. எவனு கொள்றக்கு திறமையில்லை, கொல்ல முடியாது. அப்போ இவனாத்தான் சாவனை எப்படி சாவே? மறைஞ்சிருந்து வண்டி மரத்து சந்தில இருந்து மாயன் விட்ட அம்பு அந்த வரகுதுன்னா பெருங்குடியாங்கோட்டத்தில் போகிற அந்த சின்னண்ணே மீச மசரத்தான் பிடுக்க முடிச்சுதே தவிர உசர பிடுக்க முடியல. நடுவரவர்களே மீச மசரத்தான் பிடுக்க முடிஞ்சது. அவன் என்ன பண்ண, ஐயோ இத்தனை வருஷம் 16 வருஷம் பொழைச்சு நம்ம இத்தனை 1000 சண்டை கட்டி எவனுமே நம்ம மேலே ஒரு கத்தி எடுத்து வீசி ஒரு ரத்த காயம் படலையே, எவனோ விட்டம்பு மீச மசுரம்னு போச்சு ஊருக்குள்ள தெரிஞ்சா பேசா திருமுகம் பெரியன்னு பொண்டாட்டி சிரிக்கா திருமுகம் சின்னன்னு பொண்டாட்டி காரி திப்புவாங்களே துசுறு பெருசா மானம் பெருசான்னு கேட்டா அவத்துக்கே விட்டு அம்பு எடுத்து நெஞ்சில் குத்தி சின்னன்னு செத்தேன், சின்னன்னு செத்தது இங்கே ஆர்மேகம் குதிரை கணச்சு செத்துது, குதிரை கணச்சது கேட்டு பெரியனும் செத்த கூட பிறக்காத சாம்புகே பனைமரத்தை திடுமுக்கோளா மாத்தி ஆணத்தோள் திடுமுத்தோள் கட்டி அடிப்பானா? அவ திடுமுக்கோள் விழுந்தானா? மூணு பேர் மாட்டு மடிச்சு போனாங்க. கூட பிறந்த பாசம் எப்படின்னா செத்தவனை எழுப்புறக்கு போச்சு. என்னென்ன சீதனம் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? அத்தியடி துத்திப்பட்டு ஆணியடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பால்கறக்க முக்காளி தங்கத்தில் அணைஞ்சிருந்து பால்கறக்க அணங்க ஒரு தங்கத்தில் என்னென்ன சீதரங்க என்ற இளம்பரப்பு அங்கே பட்டி நிறைஞ்சு வரும் பால்பாடு சீதரங்க ஏறி நிறைஞ்சு வரும் எறும்புக்கடா சீதரங்க ஆத்திர தலைமுழுக்கு 1000 பேர் குளிப்பாட்டோம், குளத்தில் தலைமுழுக்கு கோடிசனம் குளிப்பாட்டோம், காதுக்கோ கணக்குதண்டை கழுத்துக்கோ முத்துமணி தோளுக்கோ தலசுமணி தொப்புளில் வீரமணி இத்தனையும் பத்தாதன் 6 அடுக்கு பாத்திரங்க அடுக்கு வைக்க வீடு கட்டி 7 அடுக்கு பாத்திரங்க எடுத்து வைக்க மாளி கட்டி வண்டி மாட்டு சீதனங்கோ வாக்கரிசி சாதனங்கோ அத்தனையும் பத்தாதன் 6 அடி கூந்தல் அவுத்துட்டு கோதருக்கு தங்கத்தில் மைகோதி கொடுத்து தாம் பிறந்தவளை பெருமைப்படுத்தினாலே இந்த பெருமைப்படுத்தணும்னா அவங்கிட்ட பணம் காசு இருந்தா மட்டும்தான் தான் பிறந்தவளை சபையில பெருமைப்படுத்த முடியும். நடுவர்களே ஆசை இருக்குது, சுனாமி வந்தது எனக்கு தான் ஆசை, ஐயோ கஜா புயல் வந்தது ஆசைதான் கொடுக்கலாம்னு சட்டியிலிருந்து அத்தான் ஆப்பிள் வரு, நானே இறந்ததுங்கிறதாச்சு நான் எங்கிருந்து கொடுப்பேன்? கொடுக்குறங்கிற மனசு விட கொடுக்குற பொருள் முக்கியம். 42 வாட்டு படுகொலை பாட்டு 6 வாட்டு தொணப்பாட்டு ஒரு 2 வாட்டு சொல்லி முடிக்கிறேன். அண்ணா உனக்கு கல்ல தளவாடு உனக்கு கனகமோ உனக்கு புள்ளோ தளவாணி உனக்கு ஒரு புலோகோ மஞ்சு மத்த என் இன்னைக்கு கல் முள்ளு காட்டுக்குள்ளே நான் கைவளவி ஓட்டுக்கிட்டு தங்க நடந்து வந்தா அங்க தாளம் நடக்குதும்பா எனக்கு தாழ மணக்குதும்பா ஒரு தாழ மூக்காவளும்பா தாழ மூக்காவளும்பா அண்ணா நான் தஞ்ச கடவீதி இன்னைக்கு தனித்தாளு நான் திறந்து நான் தனி பூர் அடுத்து வந்து தட்டான வீதியிலே நான் தங்க நடந்துன்னா இன்னைக்கு தட்டி மகே அவன் வளவி வளவி இன்னும் வளவி விக்க வந்தானு நான் என்ன வேலையின்னு எடுத்து சொல்ல வேணும்னு நீ தனத்தாரளந்தவம்மா உனக்கு வளைவி வில கூறமானே என்னவே உனக்கு
நடுவரவர்களே, இப்படி 42 வாட்டு பாடி கூட பிறந்தா எழுப்பின பாசம் அன்னைக்கு இன்னைக்கு சொத்துக்காக பிறந்தவனு விட்டு பெருமையை இழந்து நிற்கிறதா இன்னைக்கு சொந்த பந்தமா இருக்குது. தயவு செய்து வயசானவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி கூட பிறந்தவனாட்டோ, சாக வரைக்கு 10 பைசாவும் புடிட்டு கொடுத்துறாதீங்க. மக்க மருமக்கள் நம்பி நடுத்தருவில் நிற்பீங்க. மருமகதானோ மகந்தானன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா 3 கிணறு உண்டு, மூளை வாய்க்கா பக்கம் உண்டு, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிண்டிட்டு போயிடுவாங்க. உஷாராக பொழைச்சிக்கோணும். இப்போ 1000 கோயிலுக்கு கும்பாசயம் பண்ணி சொர்க்கம் கிடைக்க போகிறதில்ல, 10,000 பேர்த்துக்கு சோறு போட்டு சொர்க்கம் கிடைக்க போகிறதில்ல, 1 கோடி ரூபா ஏழுமலையான் கோயிலுக்கு காணிக்கையாக போட்டால் சொர்க்கம் கிடைக்க போகிறதில்ல, எவ்வொருத்தன் பொண்டாட்டி பேச்ச கேட்காம பெத்த தாய் தாப்படுக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போடுறானோ அவன் தான் அந்த சொர்க்க வாசலுக்கு போவான்னு சொன்னா. ரெண்டரை கிலோ கறி எடுத்து கொடுத்துருக்குறேங்க, எங்கள் மாமியாலும் குழந்தையாலும் வந்துருக்குறாங்கன்னு. என்னை பெத்தவ தனியாக சோறாய் திங்கிறேன், நாங்கள் தனியாக சோறாய் திங்கிறோம், எலுமிச்சங்க சோறாய் திங்கிறான். நடுவரவர்களே, எங்கள் அம்மா 2.5 கிலோ கறி எடுத்துருக்கீங்கள, நானும் என் பொண்டாட்டி என் பசங்க ரெண்டும் எங்கள் மாமியும் என் குழந்தையா 5 பேர் 2.5 கிலோ தின்னு முடிக்க முடியுமா? போச்சாது. கிழவன் கட்ட 2 பேர் கிடக்குறாங்க. அத்தை நீங்கள் நீ சோறாக்க வேண்டாம், வேறு நான் கறியாக்கிக்கிறேன், இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாரத்து வாயிலிருந்து வரல நடுவரவர்களே. நான் கேட்குறேன், எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தடி ஓட்டு கொடுத்தியான்னா, ஏ உங்கள் அம்மா காத்தாலேயும் எழுந்துக்க சோறாக்கிட்டுது, தொண்டையுட்டு கீழே அறிஞ்சிட்டான். நரகள் நடுவரவர்களே, பெத்த தாயை கண்ணதுக்கு பார்க்க வச்சுட்டு என் பொண்டாட்டி கறியாக்கி போட்டாலே அந்த கறி தின்ன என்ற உடம்புல ஒட்டுமா? அப்புறம் எங்கே இங்கே பாசபந்தம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. இவங்க அப்பன் அம்மா அக்கா தங்கச்சி வந்தா ஆடி அளவு தரிச்சு ஆட்டு வாழ் தளவு எடுக்கிறா. கிட்டே இருக்கிற எங்கள் அம்மாளுக்கு 1 ரூபா சோறு ஓடுற கணக்கு பார்க்குறான்னு சொன்னால் எப்படிங்க இந்த சொந்த வந்து பெருசு நான் பார்ப்பேன்? தயவு செய்து சொல்கிறேன், இந்த பச்சைத்துண்ட தோல் போட்டு 19 வருஷம் ஆச்சு. அவ்வளோ நாளாச்சு. இது வேறு துவைக்காது வெளுத்தப்போ இப்போ பாவனாக்கு பாவாடை கிழிஞ்சு போச்சுன்னா பாராளுமன்றத்தில் கொடி நட்டுறானுவோம். பாவனாவின் பாவாடை கிழிந்தது கண்டனத்துக்குரியது. 88 ரூபாய்க்கு வித்த பீரு இப்ப 170 ரூபாய்க்கு விக்குது. எந்த நாய் ஏன்னு கேட்கல, எனக்கு தெரியாது என்ன விலைன்னு. 65 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இப்ப 78 ரூபாய் ஆகி போச்சு. எந்த நாயின்னு ஏன்னு கேட்கல. கேவலம் 4 ரூபா பாலுக்கா சேரி போச்சு. 4000 பேர் போராட்டம் பண்றாய்யா. பால் விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு. எப்படா விவசாயி உழைப்ப? பாசம் இருக்குது, பந்தம் இருக்குது, பணங்காசு கூட இருந்தா தான் பொழப்பு தடம். அம்பாடி உழைச்சா சந்தோஷப்படுற இந்த சமுதாயம் என்னைக்கு உள்ளூர் அருக்காடி உழைச்சாலும் சந்தோஷப்படுறியோ அப்ப சொல்லு, பணங்காசு முக்கியம் இல்ல, பாசுபந்தம் தான் முக்கியம். நான் ஏத்துக்கிறேன், பெரிய வீட்டு கல்யாணம்னா வாங்கக்கா வாங்க, அண்ணமல்லியா மாமல்லியா சித்தப்பமல்லியா கா கோடிக்கணக்கில் வச்சு காரில் போய் இறங்கின TVS 50 போட்டு வந்துட்ட வரி திங்கறக்கு எந்த காலம்? நடுவரவர்களே, இன்னைக்கு விவசாயத்துக்கு பொண்ணும் கிடக்கிறதில்ல, விவசாயிக்கு விவசாயம் பண்ணால் லாபம் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் நாங்கள் உட்டப்பாடு இல்லை. இந்த பாலாப்போன மழை பெய்யுது, கம்முன்னு இருக்க மாட்டாங்க அவன்டேன். காத்தாளிக்கே ஏர்போட்டி உழவு ஓட்டி நாங்கள் என்னப்போ வாங்கி அடகு வச்சு எல்லாம் கொண்டு மண்ணுக்குள்ளே கூட்டினா தான் மனசு சந்தோஷமாக இருக்குது. கலக்காய் பிடிங்கி கணக்கு பார்த்தா கொடி கூட மிச்சாது. வெள்ளாட்டு குட்டிக்கு வேண்டி கொடி, ஆடு திங்கிற கலக்காய்,
மாட்டுக்கு சோளத்தட்டு வாரிசமானா 50,000 ரூபாய் கடை கட்டிட்டு இருக்கிறோம். என்னைக்கு மாறுமோ அந்த பகவதி மனசு வச்சாங்க, நிலைமை மாறும்னு நினைச்சு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கம். ஆகா ஆகா, அருமையான பேச்சியா, அப்படியே மாத்தி பேசினவர் மனுஷன். அவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா அம்மா அம்மாவும் தனியா இருக்காங்க, என் மாமியா என் குழந்தையா வந்திருக்காங்க, 2.5 கிலோ கறியாக்கி வச்சிருக்கா, எங்க அப்பா அம்மா அம்மாவுக்கு ஒருவேளை கறி சோறு போட மாட்டாளேன்னு கேட்டியப்பா. நீ கட்டின புருஷன் தானே, அவளை 2.5 அறை விட்டு போய் எங்க அப்பாவுக்கு சோறு போடுறீங்கன்னா 2 போடு போட்டு தான் போட்டுருப்பா, இல்ல அங்கே விட்டுட்டு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க நீ. இல்லை நடுவர் அவர்களே, கவண்டம் போட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. என்னப்பா, 1000 பிரச்சனை வந்தாலும் என் பொண்டாட்டி நான் அடிக்கிறது இல்லைங்க. அவ்வளவு பாசமா? இல்லைங்க, கையோங்கனாவே இப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுற அளவா. இப்போ ஏன்னா கவண்டம் போட்டில் என்ன பிரச்சனைனா, மாடு சும்மா இருந்தாலும் சரி கண்ணோடு இருந்தாலும் சரி கிறக்கியா இருக்குதுங்க, காலக்கண்ணை எவனும் கேட்பாரே இல்லைங்க. போங்கிட்ட போய் பதில் போயிட்டேன் பாருயா, இவ்வளவு பேர் கைதட்டி சிரிக்கிறாங்கன்னா எல்லாம்